இன்னைக்கு வந்து கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால் எல்லோரும் வந்து நமாஸ் பண்ண போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ ரொம்பவே நல்லா எடுக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் எல்லாமே நீட்டாகவும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சார் மினாரோட சின்னதாக நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துடலாம். இந்த சார் மினார் இதுக்கான அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் அண்ணா நாலு, மினார்னா வந்து நாலு பில்லர் சேர்ந்து இருக்கிறதுனால தான் சார் மினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகமது குலி குத்துப் ஷான்றவங்க தான் இது கட்டியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1589 வரைக்கும் இது கட்டியிருக்காங்க, 2 இயர்ஸில். இது வந்து எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃப்ளேம்ன்ற ஒரு நோய் வந்திருக்கு. அதாவது அந்த நோய் வந்து இந்த ஊருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால முகமது குலி குத்துப் ஷான்றவங்க வந்து அல்லா கிட்ட வேணாங்களாம், இந்த மாதிரி இந்த ஃப்ளேம்ன்ற நோய் போயிடுச்சுன்னா நான் உங்களுக்காக இந்த சார்மினார் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேணாங்களாம். அதே மாதிரி இது வந்து அந்த ஃப்ளேம்ன்ற நோய் போயிடுச்சா, அதனால் இது வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து 1589 கட்டும்போது 900,000 ரூபாய் இருக்குது, அதாவது 9 லட்ச ரூபீஸ் ஆகிருக்குது அப்போவே. அப்புறமும் இது வந்து சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் இருக்குது. அப்புறம் திரும்பவும் 2 லட்ச ரூபீஸ் இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். பார்க்கலாம், இது வந்து இன்னும் உள்ளே போய் நம்ம பார்த்து தான் தெரியும் இது வந்து எப்படி தான் இருக்குன்றது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சார்மினாரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, பேக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் நீங்கள் வந்து இங்கே லாக்கரில் வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு மசூதி கூட இருக்குது. இங்கே இப்போ தான் இது சின்ன மசூதி. இதுக்கு முன்னாடி வந்து இந்த சார்மினார் டாப்பில் வந்து ஒரு மசூதி இருந்துச்சான். இப்போ நம்ம வந்து டாப்பில் போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தா இருக்கிறாங்க, ஆனால் இன்னமும் முடிக்கல. இது வந்து 2 இயர்ஸாக இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்காமல் டாப்பில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக செம்மையாக கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 இந்த மாதிரி நுழைவாயில் கட்டியிருக்கிறாங்க. இது கூட செம்மையாக இருக்குது. நீங்கள் எந்த சைட்லேருந்து கூட வரலாம், ஆனால் என்ட்ரி மட்டும் அங்கேருந்து தான் நீங்கள் வரணும். அப்புறமா இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபவுண்டன்னு. ஆனால் டேயில் வந்து இது ஃபவுண்டன் ஒர்க்கிங்கில் இல்லை. இன்றைக்கி ஃப்ரைடே இருந்தாலும் ஒர்க்கிங்கில் இருக்கோ தெரில, ஆனால் மிஸ் டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நைட்டில் இது ஃபுல்லாகவே லைட்டுங்கெல்லாம் கொடுத்து செம்மையாக போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபவுண்டன் ஒர்க்கிங்கில் இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம். இது வந்து இதுக்கு உள்ளே போகிற இடம். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 147 மெட்டில் இருக்கான். ஸ்டெப்ஸ் வந்து 147 ஸ்டெப்ஸ் போகிறது. இப்போ நம்ம வந்து ஃபார் மீனருக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். கீழே இருந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்களேன், இது ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைனில் செம்மையாக இருக்குது சைட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் கூட அட்டே டைமில் ஃபுல்லாக நின்று நீட்டாகவே பார்க்கலாமா. கொஞ்சம் பழசாக தான் இருக்குது, இன்னொங்களை எதுவுமே பெயிண்டெல்லாம் எதுவும் பண்ணல போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இதெல்லாம் பார்த்துங்கிறோம். இதுக்கு முன்னாடி அதாவது 432 இயர்ஸ் பேக்கில் வந்து இது ஃபுல்லாகவே மசூதியாக இருந்துச்சான். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து ஒரு மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால்
இப்போ வந்து மசூதி இல்லை இந்த குரான்களோட வீடாக இருக்குது பாருங்களேன். அந்த சின்ன சின்ன சந்தில் வந்து ஃபுல்லாகவே குரான் தான் இப்போ இருக்குது. அவங்களோட வீடு கட்டி அவங்க தான் இப்போ ராஜா மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அந்த சின்ன சின்ன ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன சின்ன ஓரத்தில் அது இப்போது கொடியேறி விட்டுறது. ஆனால் இன்னமும் இவங்க வந்து இதை நல்லாவும் பண்ணலாம், ஆனால் இப்போது இருக்கிற இதில் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்போ இருக்கிறவங்க கட்டியிருக்கிறாங்க. சார்மினோட அழகு இங்கிருந்து பார்த்தா நீட்டாக தெரியுது. அப்புறம் எங்கே பாருங்கள், அதுதான் அந்த மெக்கா மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஒரு 50 meters தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அது கூட போய் பார்க்கலாம், அது கூட எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா அப்படியே வானெல்லாம் ப்ளூவாக செமையாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த கீழே வந்து கலர் கலராக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் பண்ணுறது தான். ஆனால் ஜென்ஸ் ஐட்டம் இல்லை, எல்லாமே லேடிஸ் ஐட்டம் தான். அங்கே கூட நான் போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு அந்த கலருக்கு செமையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அந்த பிரைட்னஸ் கொடுக்குது அந்த கலர்லாம், அது எல்லோ கலர் ப்ளூ கலர்ன்றது. இங்கே வந்து இன்னும் இந்த சார்மினோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிட்ஜிங் இல்லை. அந்த பிரிட்ஜ் எதனா இங்கே எதனா இங்கே பாருங்களேன், இங்கே எந்த பிரிட்ஜுங்களோ பாலமோ எதுவுமே இல்லை. அது இல்லாதனால இந்த சார்மினோர் வந்து நீட்டாக தெரியுது. பிரிட்ஜெல்லாம் எதுவுமே இல்லாமல், அதாவது இங்கே உயரமான பில்டிங் எதுவுமே இல்லை, அதனால் நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே இங்கே போட்டிருக்காங்க இங்கெல்லாம் எதுவுமே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கும் பேருங்க அது இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இங்கே இவங்க கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிக்கிறது இவங்க இந்த மாதிரி பேரெல்லாம் எழுதி இங்கே பாருங்கள். ஏறும்போது கொஞ்சம் பயம் இருந்துல, ஆனால் இறங்கும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இது சின்ன ஸ்டெப்ஸ், அதாவது பெரிய ஸ்டெப் இருந்தால் கூட பயம் இல்லை. சின்ன ஸ்டெப்பாகனால கீழே விழுந்தால் போதும் பயங்கரமான அடிவியும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, அதனால் இது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போனோம். இங்கே அங்கே வர செக்யூரிட்டி வேறு ஒரு செகண்ட் டக்குனு வந்துச்சுன்னு ஒரு மாதிரி பயம் வேறு ஆயிடுச்சு. நம்ம வந்து திரும்ப ஃபோன்லேருந்து எடுக்கலாம் சொல்லிட்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் நான் ஃபோனில் எடுக்கலை, திரும்ப கேமரா ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அவங்க வந்து டக்குனு வந்துச்சுன்னும் எங்கே நம்மளோட கேமரா பிடிச்சிருவாங்கன்றத எனக்கு சின்னதாக பயம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பில்லரோட ஹைட் பார்த்திங்கன்னா 48 meters 160 feet இருக்குது ஒரு பில்லரு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மார்பல்லு, லைம் ஸ்டோனில் கட்டினது. லாஸ்ட் ரொட்டி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் சார்மினார் பார்த்துட்டு மேலே அந்த சார்மினார் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த நிம்ரான் கஃபே. இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா இங்கே இரானி டீ அப்புறம் பிஸ்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி விட மிச்ச நாள் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து இங்கே ஒரு டீயும் அப்புறமா ஒரு பிஸ்கெட்டும் இப்போ நான் வாங்கியிருக்கிறேன். அதுதான் இது என்ன, நான் வந்து அவ்வளோவா நான் டீயே அவ்வளோவா குடிக்க மாட்டேன். அதனால் இங்கே வந்து இது டேஸ்ட்டுக்காகவே இதை நான் வாங்கியிருக்கிறேன். இது டேஸ்ட் பண்ணிட்டு நான் இப்போ சொல்கிறேன், குடிச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. டீ ரொம்ப நல்லா இருக்குது. டீ பார்த்திங்கன்னா 20 rupees அவ்வளோதான். அப்புறமா இங்கே தான் இரானி மட்டால் ஸ்டால் மட்டும் இல்லாமல் இங்கே இரானி சாயும் கிடைக்கும். 20 rupees ரெண்டுமே சேம் ரேட் தான். இங்கே வந்தீங்கன்னா இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இந்த லாட் பஸார் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளே போனால் லேடிஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே. அப்புறமா அந்த நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தோம்ல உள்ளே என்னடா கலர் கலராக இருக்குங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஸ்டோர் சேர்த்து தராங்க, ரொம்ப நல்லா இருப்பாருங்க. லார்ட் பஸார் அப்படின்னு சொல்லுவாங்க இது பக்கத்தில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி கோல்டு கோல்டாக இருக்குது, ரொம்ப கலர் கலராக இருக்குது. லைட் வந்து பிளிங்க் ஆகலை பாருங்கள், லைட் வந்து இங்கே பிளிங்க் ஆகலை, ஆனால் கேமராவில் தான் பிளிங்க் ஆகுது அந்த சார்ஜர் கீழே. ஆனால் இங்கே வந்து டே விட நைட் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு. இந்த லாட் பஸாருக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுமோ இங்கே வாங்கி வாங்கி போகலாம் நீங்கள் இந்த லாட் பஸாரில். இது ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங், மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. அப்புறமா இங்கே ஏதோ இந்த நிற்பாருங்க, தேங்காவை உடச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் ஊற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு 20 rupees வேக்கிட்டா இதோட 80. இந்த சின்ன பீஸ் என்ன 10 rupees, இது வந்து 20 rupees, இது வந்து 80 rupees. இந்த தேங்காயிலேருந்து பண்ணியிருந்தா இதுவும் இதுவும் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றோமா, இது ஒரு இது வந்து 10 rupees தேங்காய் ஸ்வீட்டு. நம்ம ஒரு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு.
இப்போ நம்ம வந்து இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. இது ரெண்டு பக்கம் 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறது. போட்டு வந்தீங்கன்னா இதை மறக்காதீங்க, இதை மஸ்டா இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இது தேங்காய்க்குள்ள இருக்கும் தண்ணி வந்து இதுல இப்படி ஊத்தி கொடுக்குறாங்க. இது 20 ரூபீஸ். कैसा है फिश? 10 रुपये भैया. फिटिंग चाहिए ना भाई? ये कितना पड़ा है? हाँ, जस्ट 20 रुपीसा. इन नंबर ट्राई पड़ी पाक सेम इत अंदर मारे दाँ 10 रुपये. அப்புறமா இந்த தேங்காய் ஸ்வீட் வந்து 90 இயர்ஸ் ஓல்டா. இது நீங்கள் வந்து 30 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இது வாங்கின்னு போங்க. இது நம்ம அண்ணன். ஓகேவா? தேங்க்ஸ். சார் மின்னார் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த மெக்கா மசிதி. ஒரு 50 மீட்டர்ஸில் இது இருக்குது. இங்கே புறாங்கள் அதிகமாக இருக்கும். அங்கே அந்த மெக்கா மசிதி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறமா இந்த மக்கா மசீதி பக்கத்தில் இந்த மாதிரி இந்த பழைய நாணயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 40 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாயிலேருந்து இருக்குது. இந்த மாதிரி நான் பெங்களூரில் சண்டே பஜாரில் பார்த்துருக்கேன். இப்போ வந்து தான் பார்த்துருக்கேன். புஷ்டா பஞ்சாத் இருக்குது. யூகே 1 அண்ணா அண்ணா 1 அண்ணா தமிழில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த காயின் பார்த்தீங்களா? இது பஞ்சு ஆதி புருஷ் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்க இந்த காயின் நம்ம இந்தியன் காயின் இருக்கு. இதெல்லாமே சாமி காயின் மாதிரி இருக்கு. அப்புறம் பழைய நோட்டுகள் கூட இருக்கு பாருங்க. இதெல்லாம் காய் மாதிரியே இல்லையே, இதை பார்க்கறதுக்கு வாஷர் மாதிரி இருக்குது. இதில் கட் பண்ணிட்டாங்கன்னா தெரியல. யோசிச்சு சின்ன காயின் பாருங்கள். 5 ரூபீஸ் காயின். இதெல்லாம் நம்ம ஊர் காயின். இது உலகம் இது 1 ரூபீஸ் காயின். ஆனால் இப்போ தான் போடுறதில்லை ஓவன் நினைக்கிறேன். எல்லாம் பேக்ரவுண்ட்லாம் இது சேமாக இல்லை. அதாவது இது பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனால தான் எல்லாமே இந்த மூணு தலை மாதிரி இல்லை. அந்த மூணு தலை சிங்கம் மாதிரி இல்லை. இது 5 ரூபீஸ் காயினு. இப்போ 5 ரூபீஸ் காயினு இல்லை. இப்போலாம் கோல்டு காயின் தான் இருக்குது. இந்த 10 ரூபா காயினு இது இப்போது போகும். இந்த 10 ரூபா காயினு 40 ரூபா சொல்கிறாங்க. போட்டு 2 மாசம் 3 மாசம் ஏகே இதே மீது சில்வர் காயினா? இங்கே பாருங்க சில்வர் காயின். இதெல்லாம் இந்த ஓ இதன்ட்டா எட்டா? இது இதன்ட்டா தாண்டில் பெடுத்தாரா? பெட்டே சிஸ்தாரா? இதன்ட்டு அது மாத்திரம் எடுத்தாரா? தெலுங்குராதா? சரி. அந்த மக்கா மசீதி இதுதான். இது கூட நம்ம போகலாம். இங்கே வந்து லேடிஸ் வந்து ஹிஜாப் இல்லாமல் உள்ளே போகக்கூடாதுன்றது இங்கே ரூல்ஸு. அப்படி போட்டிருக்காங்க. அவங்க உள்ளே எப்படி இருக்கும் சொல்லிட்டு பாருங்க. மசூதிக்குள்ளே வந்து கேமரா நாட் அலோடன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே போக முடியல. அதனால் நம்ம வெளியே இருந்து ஒரு சின்னதாக இந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிறவங்க தான். இங்கே உள்ளே வந்து புறாங்க அதிகமாக இருக்கா? அது ஃபீட் பண்ணுறது தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்க, இது இதாகிடுச்சு. நம்ம அடுத்து போகலாம். இந்த சேனல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன வந்தீங்கன்னா இதை மொத்தம் விசிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து என்ட்ரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராக்கு அதுக்கு ஒரு 1 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நான் போகும்போது வந்து நான் கேமரா வந்து கையில் எடுத்துகிட்டு போனேன். பட் அவங்க எதுவுமே என்ன கேட்கல. நீங்கள் என்ன வந்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த சார்மீனர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன வந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணுங்கள். சார்மீனரோட ப்ளாக் முடிஞ்சிச்சு.
whoa, whoa.